ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் ஐடியாஸ். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறோம். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட செஞ்சு காமிங்க, ஆச்சரியப்பட்டு போவாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் எலிஃபண்ட் டூத்பேஸ்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஹைட்ரஜன் பெராக்சைடு மட்டும் ஆட் பண்ணுங்கள். எலிஃபண்ட் டூத்பேஸ்ட் அழகாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சர்ப்ரைஸ் ஆவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்ப்ரைஸ் கொடுங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் நமக்கு தேவை, லிக்விட் சோப் இல்லைனா ஹேண்ட் வாஷ் 10 ml, வார்ம் வாட்டர் வெது வெதுப்பான தண்ணி போதும், ஹைட்ரஜன் பெராக்சைடு நீங்கள் ஃபார்மசியில் கேட்டு வாங்கிக்கலாம், மெடிக்கல் சப்ளையும் கிடைக்கும். நம்ம இப்போ ட்ரை ஈஸ்ட் 5 gram எடுத்துக்கலாம். ட்ரை ஈஸ்ட் 5 gram எடுத்துகிட்டு வெது வெதுப்பான தண்ணியில் ட்ரை ஈஸ்ட்டை போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஈஸ்ட் எடுத்துகிட்டு மீதம் இருக்கிற ஈஸ்ட்டை நீங்கள் உங்களோட ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களோட ட்ரை ஈஸ்ட்டு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் தேவையான அளவு எடுத்துகிட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. நம்ம 5 gram ட்ரை ஈஸ்ட் எடுத்தாச்சு. வெது வெதுப்பான தண்ணியில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ட்ரை ஈஸ்ட் நல்லா கரைஞ்சி, தண்ணீரை சுத்தமாக கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி வந்துடணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்து விட்டுருங்க. நாம் இப்போ நம்மளோட கண்டெய்னரில் நம்ம எடுத்து வச்சுருக்க லிக்விட் சோப்பை நம்ம அதில் ஊற்றிடலாம். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு 10 ml எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய பாட்டில் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான உங்களுக்கு லிக்விட் சோப் இல்லைனா ஹேண்ட் வாஷ் தேவைப்படும். நம்ம சின்ன பாட்டில் அப்படின்றனால 10 ml எடுத்திருக்கோம். நீங்கள் இது கூட ஃபுட் கலரிங் எதாவது ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட எலிஃபண்ட் டூத்பேஸ்ட் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். நாம் இன்றைக்கி எந்த கலரும் ஆட் பண்ணல. நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபுட் கலர் வீட்டில் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடலாம். கரைச்சி வச்சுருக்க ஈஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அதிகமாக ஷேக் பண்ண தேவையில்லை, அது ரெண்டும் மிக்ஸ் ஆனால் போதும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அது கூட வந்துட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடை இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். பாருங்கள், ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ண அடுத்த நிமிஷம் அது எப்படி பொங்கி வருதுன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நேம் எலிஃபண்ட் டூத்பேஸ்ட். நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்ப்ரைஸ் ஆஃப் செஞ்சு காமிங்க. நீங்கள் என்ன ஆட் பண்ணீங்கன்றத கடைசியில் சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.